ஹாய் வீவர்ஸ், இந்த உலகத்துல பணக்காரங்க ரெண்டு வகைப்படுறாங்க. அதுல முதலாவது சாதாரண பணக்காரங்க. அதே போல மற்ற வகைய பாத்தீங்கன்னா தன்னோட பணத்தை வச்சு அதிகபட்ச சொகுசுகளை அனுபவிக்க கூடிய துபாய் பணக்காரர் மாதிரியான பணக்காரங்க. இந்த துபாய் சேக்மார்களோட பிள்ளைங்க அனுபவிக்க கூடிய சொகுசுகளை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஆனா இவங்களுக்கு என்னதான் சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற சோகங்களும் இருக்கத்தான் செய்து. சில நேரங்கள்ல இதுக்கு முன்னாடி இத பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல கதைக்கலாம் வாங்க. இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால வீடியோவோட கடைசி வரைக்கும் என் கூடவே இருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. புது வீவர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிட்டு லேட்டஸ்டா வர வீடியோக்களையும் பாருங்க. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னாடி துபாயில கனிய வளங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பணமலையே பொழிய ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அவங்க பணத்தை செலவு பண்றதுக்கு நம்மள போல யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா துபாய் என்பது கனிய வளங்களால மட்டும் இல்லாம சுற்றுலா துறையிலும் அதே போல அங்க வாழக்கூடிய வெளிநாட்டவர் மூலமாகவும் ரொம்பவே சம்பாதிக்க கூடிய ஒரு நாடா இருக்கு. அன்னைக்கு பாலைவனங்களா நிறைஞ்சிருந்த இந்த ஐக்கிய அரபு ராஜ்யத்தை எந்த அளவுக்கு அழகா உருவாக்கி இருக்காங்கன்னா நம்மளுக்கு கூட தோணும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது துபாய்க்கு போய் வரணும்னு. இன்னைக்கு நாம துபாயில இருக்கக்கூடிய பணக்காரங்க பற்றி கதைக்கிறதால துபாய் ராஜ குடும்பத்தை பத்தி முதலாவது பார்க்கலாம். துபாய் ஆட்சி செய்யற இந்த நபரோட பேர் தான் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம். ஐக்கிய அரபு ராஜ்யத்தோட வைஸ் பிரசிடென்ட் மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் கூட இவரா தான் இருக்காரு. சும்மா யோசிச்சு பாருங்க, இவருக்கு எவ்வளவு பணம் இருக்கும்னு. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், இவரு 2001 துபாய் என்ற பேர்ல யாட் ஒண்ண வாங்கியிருக்காரு. இது $400 மில்லியன் பெருமதி கொண்ட ஒரு யாட். 2001 தொடக்கம் 2009 வரைக்கும் இதுதான் உலகத்திலேயே விசாலமான யாட்டா இருந்துச்சு. 200க்கும் அதிகமானோர் பயணிக்க முடியுமான இந்த யாட்டானது ஹெலிபேட், ஸ்விம்மிங் பூல், டைனிங் ஹால், சினிமா ஹால் மட்டும் இல்லாம இன்னும் சூப்பரான வசதிகளை கொண்ட இந்த யாட்டானது 5-star ஹோட்டலுக்கு சமமான வசதிகளை கொண்டிருந்துச்சு. அதிகமான நேரத்தை ஷேக் முகமது பாலிடிக்ஸ் மற்றும் பிசினஸ் வேலைகளுக்காக தான் தன்னோட காலத்தை செலவழிச்சிட்டு இருக்காரு. இவர் சம்பாதிக்க கூடிய பணத்தை செலவு பண்றதுக்கு இவரோட 6 மனைவிகளுக்கும் 30 பிள்ளைகள் இருக்காங்க. ஆமா நண்பர்களே, காதுல வாங்கினது உண்மைதான். பணத்தை செலவு பண்றதுல இவங்க எல்லாருமே ஒண்ணுதான். இவங்க எல்லாம் அதிகமான பிரபலமா இருக்க கூடியவர் தான் ஃபஜா. துபாயோட கிரீடத்துக்கு சொந்தமானவரான இவருக்கு மிகப்பெரிய மரியாதையும் வரவேற்பும் இருக்குது. இவரோட முழு பேர் ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் மக்தூம். ஆனா இணையத்துல மற்றும் ஏனைய நாடுகள்ல ஃபஜா என்ற பெயரில பிரபலமானவரா இருக்காரு. துபாயோட கிரீடத்துக்கு சொந்தமானவரா இருக்கிற இவருக்கு அதிகமான பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருக்கு. என்னதான் பொறுப்புகள் வேலைகள் இருந்தாலும் இவரு இவரோட சுதந்திரமான வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. மற்ற பணக்காரர்கள் போலவே இவரும் ஃபன்னா வாழக்கூடிய ஒருத்தர் தான். உலக முழுக்க சவாரி செய்யறதுல இருந்து ஹெலிகாப்டர் சவாரி மற்றும் எங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வினோதமான வாழ்க்கையொன்னா இவரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் விலங்கு பிரியன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விலங்குகளோட தன்னோட நேரத்தை செலவு பண்றாரு. அதே போல இவர் வளர்க்கக்கூடிய விதவிதமான விலங்குகள் கூட எடுத்த இவரோட புகைப்படங்கள் வீடியோக்கள் காணக்கூடியதா இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதால இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே இவருக்கு 16 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்கள் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா இவர் துபாயோட நிர்வாக கவுன்சிலராக மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலரோட சேர்மனாகவும் இருக்காரு. நண்பர்களே, கமல் ரேஸ் என்பது துபாயில பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டா இருக்கு. இவரும் இந்த ஒட்டக ரேஸ்களுக்கு ரொம்பவும் விருப்பமானவர் தான். எவ்வளவு விருப்பம்னா ஒரு தடவை இவரு ஒட்டகம் ஒன்னு $7 மில்லியன் கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்காரு. இவருக்கு ஒட்டகங்கள் மாத்திரமல்ல குதிரைகளையும் ரொம்ப பிடிக்கும். விருப்பம் மட்டும் இல்லாம 2 வேர்ல்ட் சாம்பியன் பதக்கத்தையும் வென்றிருக்காரு. இப்படி வெரி டேலண்டட் ஹோர்ஸ் ரைடர்ஸ்ல ஒருத்தராவும் இருக்காரு. எப்போதும் திகிலான விளையாட்டுகள்ல ஈடுபடக்கூடிய இவரோட கார் கலெக்ஷனை பாத்தீங்கன்னா அழுகையே வந்துடும். இந்த வகையான கால் பிளேட்டட் வாகனங்கள் மட்டும் இல்லாம உலகத்திலேயே இருக்கக்கூடிய சூப்பரான கெத்தான வாகனங்களும் இவர்கிட்ட நிறையவே இருக்கு. அப்படின்னா நண்பர்களே, நாம அடுத்ததா ஷேக் முகமதோட மற்றொரு மகனான ஷேக் மன்சூர் பின் முகமது அல் மக்தூம் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இவர் அனுபவிக்க கூடிய சுகங்களும் இவரோட மற்ற சகோதரர் போலவே ரொம்பவும் த்ரில்லானது தான். கார் ஓட்டுவது மட்டும் இல்லாம அதிகமான த்ரில்லான விளையாட்டுகள்ல ஈடுபடுவது தான் இவரோடையும் பொழுதுபோக்கா இருக்கு. இவரையும் சோசியல் மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களால காண முடியும். இப்படி ஒவ்வொரு விதமான அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்கள்
பாடல்கள்ல இணைந்து அவரையும் அவரது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்களையும் என்டர்டெயின் பண்ணும் விதத்தை காணலாம். அது ஒரு துப்பாக்கியாக இருக்கலாம், இல்லனா இப்படி தண்ணீர்ல விளையாடக்கூடிய விளையாட்டா கூட இருக்கலாம். மன்சூருக்கும் 164 அடி நீளமான சூப்பரான சவுசு நிறைந்த யாட் ஒன்னு இருக்கு. கொடைட்னு இந்த யாட்டுக்கு பேர் வச்சிருக்காரு. இந்த யாட் $15 மில்லியன் பெறுமதி கொண்டது. இவங்க எந்த மாதிரியான பணக்கார சவுசான வாழ்க்கை ஒன்ன வாழ்றதால உலகம் முழுக்க சுற்றி திரிந்து செலிபிரிட்டிஸ்களையும் எப்பவும் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கும் உலகத்திலே இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் கூட நெருங்கிய தொடர்புகள் இருக்கு. ஷேக் முகமதோட குடும்பத்துல இன்னொருத்தர பத்தி கதைச்சா அது வேறு யாரும் இல்ல, ஷேக் முகமதோட பொண்ணு ஷேக் மைத்தா பின் முகமது அல் மக்தூம் பத்தி தான் இப்ப நாங்க கதைக்க போறோம். விளையாட்டு வீராங்கனை என்பதால 2012 நடந்த GCC வேர்ல்ட் ப்ரொபஷனல் சாம்பியன்ஷிப்ல சில்வர் பதக்கத்தை வென்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங் விளையாட்டுகளை முழுமையா இணைச்சிட்டாங்க. இவங்கள்கிட்ட இருக்கிற பணம் தொடர்புகள் மூலமா இவங்க இந்த போலோ டீம் சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் பாக்குறப்போ நீங்க நினைச்சிருக்கலாம், இந்த ராயல் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் எப்படி சொகுசா இருக்காங்கன்னு. ஆனா அதுதான் இல்ல. ஏன்னா லத்தீஃபா அல் மக்தூம்னு ஷேக் முகமதோட இன்னும் ஒரு மகள் இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை அந்த அளவுக்கு சொகுசா இல்ல. ஏன்னா ஒரு சமயத்துல இவங்க இவங்களோட தந்தைக்கு சவால் விட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சில நேரத்துல தன்னோட நாட்டை விட்டு போக முயற்சித்தும் இருக்காங்க. இவங்களை பத்தி எப்படி எல்லாம் கதைக்கிறப்போ நீங்க நினைக்கலாம், துபாயில இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலி மட்டும்தான் இப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு. ஆனா அதுதான் இல்ல. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ரசித் பெல் ஹசன் ராயல் குடும்பத்திற்கும் இவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல. ஆனா இவரோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா ராயல தவிர வேற எதுவுமே இல்ல. ஏன்னா ரசித் துபாயில இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் ஒருவரான சைஃப் அகமது பெல்ஹசாவோட பையன். இவர் வானத்தோட உயரத்திற்கு மிகப்பெரிய கட்டுமானங்களை கட்டிதான் பணம் சம்பாதிக்கிறாரு. அப்பா சம்பாதிக்கிற பணத்துல ராஜ மாதிரி வாழ்வதுதான் இவரோட வேலை. அதனால இவரை மணிக்கணும் சொல்றாங்க. இவருக்கு இவரோட ஒரு ஜூ இருக்கு. ஒவ்வொரு வகையான விலங்குகள் இருக்கக்கூடிய இவரோட ஜூவுக்கு ஜக்கி ஜக் போன்ற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்களும் வந்து போறது காணலாம். ஹாலிவுட் மட்டும் இல்லாம பாலிவுட்ல இருக்கக்கூடியவர்களோடையும் தொடர்புகள் இவருக்கு இருக்கு. இந்த வயசுலேயே உலகத்தையே இவர் பக்கம் திரும்ப வச்சிருக்காரு. மிருகங்கள் மட்டும் இல்லாம வாகனங்கள் மீதும் ரொம்பவும் பைத்தியமாய் இருக்காரு. இவருக்கு ஃபெராரி F12 பெர்லின் என்ற கார் இருக்கு. இந்த காரை இவர் லைசன் இல்லாத சின்ன வயசுலயே வாங்கிட்டாரு. ஆனா லைசன் இல்லைன்னாலும் டிரைவரை வச்சிருந்தாரு. ஆனா இப்போ இவருக்கு லைசன் இருக்கு. லைசன் இல்லாத காலங்களையே இவர் வாகனங்களை வாங்கி இருக்காரு. அதே போல இவர்கிட்ட நிறைய ஷூ கலெக்ஷன் மற்றும் வாட்ச் கலெக்ஷன்களும் இருக்கு. அப்பாவோட பணத்தை அனுபவிக்கிறது போலவே அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சம்பாதிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்கள்ல எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ்கள் இருக்காங்க. இப்படி சோசியல் மீடியாக்கள்லயும் இவரு ஆக்டிவா இருக்காரு. நேரம் கிடைக்கிறப்போ இவரோட இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் அக்கவுண்ட்களை போய் பாருங்க. ஆனா அதை பாக்குறதுலயே உங்களோட காலத்தை செலவு பண்ணாதீங்க. நீங்களும் முன்னேற முயற்சி செய்யுங்க. இதை பார்த்து நாம எங்களுக்கு இப்படி சவுசு வாழ்க்கை இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் எங்களோட டெடிக்கேஷன் மற்றும் விடாமுயற்சியால ஒரு நாள் முன்னேறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உன்னோட சந்திக்கும் வரை டேக் கேர்.